தற்போது உடனுக்குடன் நேரலை குளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பெண் தர்ணாவில் ஈடுபட்டதால் தற்போது அப்பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் நீடிக்கின்றது. சென்னை குளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தமது இரு மகன்களுடன் தர்ணா போராட்டத்தில் பெண் ஈடுபட்டு வருகிறார். தனக்கு வர வேண்டிய மகளிர் உரிமைத் தொகை வேறொரு வங்கிக் கணக்கிற்கு செல்வதாக அவர் புகாரை பதிவு செய்திருக்கிறார். புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி தற்போது குளாம்பாக்கத்தில் அப்பெண் தனது இரு மகன்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவலுடன் இருக்கிறார் எமது செய்தல் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். பெண்ணினுடைய தர்ணா குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் சூர்யா. கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சூலூர் பகுதியை சேர்ந்த கலைச்செல்வி முருகேசன் தம்பதிகள் வந்து இரண்டு மகன்களுடன், அதாவது பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து தமிழக அரசு அறிவித்த மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில். அதாவது அவருக்கு வந்து பல முறை வந்து, அதாவது அவருக்கு வந்து தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்த, திமுக அரசு அறிவித்த மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் அனைவருக்கும் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் சில பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவை சேர்ந்தவர்கள், அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இது வந்து தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதி அளித்த மாதிரி முழுமையாக மகளிருக்கு வந்து உரிமை தொகை வழங்கப்படவில்லை என பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டு வருகின்றன. இந்த நிலையில் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த சூலூர் பகுதியை சேர்ந்த கலைச்செல்வி முருகேசன் தம்பதி அவர்களுக்கு இரண்டு மகன்கள், அவர் வந்து வறுமை கோட்டில் வாழ்கிறார்கள். அது இல்லாமல் அவருக்கு அவருடைய கணவர் வந்து கூலி தொழிலாளியாக ஈடுபடுகிறார். இந்த நிலையில் இரண்டு மகன்களை படிக்கக்கூடிய சூழ்நிலையும் மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக மகளிர் உரிமை தொகைக்காக அவர் வந்து விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அவருக்கு வந்து மாதம் மாதம் வந்து அந்த குறுஞ்செய்தி வந்து கொண்டிருக்கிறது. தனக்கு வந்து உங்களுடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் பணம் வந்துவிட்டது என்று வந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவருடைய வங்கிக் கணக்கில் இந்த பணம் வரவில்லை. இதனை தொடர்ந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியிடம் மற்றும் பல்வேறு தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டார். இதையும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் வந்து ரசிகர் மன்றத்தில், ரஜினி ரசிகர் மன்றம் மற்றும் விஜய் ரசிகர் மன்ற தரப்பிலும் வந்து அந்த மன்றத்திலும் வந்து புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் பேரில் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படாத நிலையில் தொடர்ந்து 3 நாட்களாக அது வறுமை கோட்டில் இருப்பதால் அவர்கள் வந்து விடுதி எடுத்து தங்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தால் அவர்கள் வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலே அங்கேயே உணவருந்தி அங்கே குளித்து விட்டு அவர்களுடைய குடும்பத்துடன் அங்கேயே வறுமை கோட்டில் அங்கே இருந்து வருகிறார்கள். தொடர்ந்து 3 நாட்களாக தலைமைச் செயலுக்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து மனு அளிப்பதற்காக பல கட்டமாக அவர்கள் வந்து கோரிக்கை கொடுப்பதற்காக போயிருக்கார். ஆனால் அவரால் அந்த முடிவு எதுவும் எட்டவிடவில்லை. இதனால் அந்த தலைமைச் செயலரிடம் போய் மனுவும் கொடுத்தும் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கலைஞர் 100வது மண்டபத்தில் பேருந்து நிலையத்தில் உள்ள கலைஞர் சிலை அருகே வந்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுகிறார். அவருடைய கோரிக்கை என்னென்றால், என்னுடைய வறுமை கோட்டில் தமிழக அரசு அறிவித்த எனக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும். நான் பலமுறை கோரியும் இந்த பணம் என்னுடைய வங்கிக் கணக்கில் செலுத்த வரவில்லை. ஆனால் குறுஞ்செய்தி மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து அதிகாரிகள் உடனே நடவடிக்கைகளும், முதலமைச்சர் வந்து உடனடியாக எங்களைப் போல ஏழை எளிய மக்களுக்கு வந்து உரிமைத் தொகை வழங்குவதாக கூறி பல அதிகாரிகள் ஏமாற்றுவதாகவும் எங்கள் கணக்கில் வந்துவிட்டதாகவும் பொய் கணக்கு காட்டுகிறார்கள். ஆகையால் உண்மையான இந்த பணத்தை எங்களுக்கு வந்து வழங்கி எங்களை மாதிரி ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று அவருடைய கோரிக்கையாக இருக்கு. அந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை நான் வந்து இங்கே தான் இருப்பேன், இங்கே இருந்து தான் தர்ணாப்போராட்டத்தில் ஈடுபடும் என அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது சூர்யா. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவரும் அனைவருமே வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கார்கள். அவர்களும் என்ன, பொதுமக்கள் இதே தான் நம்ம எல்லாருக்கும் இந்த உரிமைத் தொகை வழங்கவில்லை அப்படின்ற அவருடைய ஆதரவு தெரிவித்திருக்கார்கள். மகளிர் உரிமைத் தொகைக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பெண் தர்ணாவில் ஈடுபட்டு வரக்கூடிய செய்தியை உடனுக்குடன் வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.